ஹலோ, வணக்கம். ஷிப்போட பிரிட்ஜு இது எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலான்ருக்கேன். இன்ட்ரடக்ஷன் டு ஷிப் பிரிட்ஜ். முதல்ல வந்து பார்த்திங்க, வெளியே ஒரு கப்பல் வருது அப்படின்னா இந்த ரேடார் வந்துட்டு அதுக்கு அது சொல்ல இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இது பார்த்தோம் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு கப்பல், இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு கப்பல். இப்போ அந்த கப்பல்லாம் எப்படி போகுது, என்ன வேகத்தில் போகுது, அதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கப்பல் எந்த திசையை நோக்கி போகுது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்புறம் எவ்வளோ வேகத்தில் போகுது, நமக்கு எவ்வளோ பக்கத்தில் வரும், எந்த எவ்வளோ நேரத்தில் வரும், எல்லாமே காட்டும். இதில் அதை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிவிட்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ரேடார். இதுக்கு அதே தான், ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொன்று வரணுன்றதுக்காக, இன்னொன்று இருக்கணுன்றதுக்காக ரெண்டு ரேடார் இருக்கும் கப்பலில். ஏன்னா இது ஸ்டியரிங் பழைய கப்பலில் பார்த்த மாதிரிலாம் இல்லை, படத்தில் பார்த்த மாதிரியோ பயிரத்தோட கருது அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கார் வீல் மாதிரி தான் இருக்கும். இது பேர் ஸ்டியரிங், இது பேர் எக்கோ சவுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ நிறைய ஆழம் இருக்குது, இது சும்மா தப்பாக காட்டுது. அது எப்படி எவ்வளோ ஆக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ இது வந்திங்கன்னா இது பேர் வந்து எக்டஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா 2880 2645, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ மீட்டர் ஆழம். இப்போ எக்டஸ் எலக்ட்ரானிக் சார்ட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு மேப்புன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேப் வந்துட்டு இது தண்ணியை பற்றி, கடலை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். கரையை பற்றி, கடலுக்கு கடலை ஒட்டி இருக்கிற கரையை பற்றி பேசியிருக்கோம். மற்றபடி வேறு எந்த சர்வே பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இந்த ஆழம் எல்லாமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு வீடியான்னு சொல்லுவோம். இந்த வீடியோ என்ன பண்ணோம்னா இந்த வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும், இப்போ நம்ம பார்த்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ இன்கேஸ் எதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இதை எடுத்து ரிட்ரீவ் பண்ணி டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா என்ன தப்பு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இது. ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இன்ஜின் கண்ட்ரோல். ஏன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஆஃப் ஸ்லோ ஸ்டாப். இதை நம்ம எப்படி கார் கூட எப்படி லேர்ன் பண்ணோம்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஒத்துக்கிற மாதிரி லேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு ரிவர்ஸ்க்கும் அதே மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு அந்த என்ஜினோட பேனல், என்னென்ன இருக்குது, என்ஜின் ஒழுங்காக வேலை செய்யறா இருக்கும், எல்லாம் சென்சர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதை வச்சு இப்போ இதை பிடிச்சாலும் முன்னாடி பின்னாடி என்ன இதை சுற்றுறோம்னா நம்மளுடைய இந்த இது வந்துட்டு ஆர்பிஎம் ரெவல்யூஷன் 101 போயிட்டுருக்கு. இப்போ அதை கூட்டுறது குறைக்கிறதுலாம் வந்துட்டு இதை வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேகம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை கூட்டுறது குறைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது என்ஜின். இது வந்துட்டு லைட் பேனல். இப்போ நைட்டில் ஒரு இருட்டாக தான் இருக்கும், நைட்டில் தூரமாக வர ஒரு கப்பலுக்கு நம்ம கப்பல் எப்படி அடையாளம் தெரியும்னா இந்த லைட்டை வச்சு தான் அடையாளம் பார்ப்பாங்க, எந்த பக்கம் இந்த வருது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளக்கம் வச்சு எவ்வளோ நீளமான கப்பல், நம்ம வந்துட்டு அந்த கப்பலை எடுத்து பக்கம் பார்க்குறோமா, உழுத்து பக்கம் பார்க்குறோமா அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த லைட்ஸை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. விசில், ஃபோனு, இது வந்துட்டு நார்மல் ஃபோன். நார்மல் ஃபோன்னா இந்த கப்பலுக்குள்ளே, இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் ஃபோன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அது என்ன வந்து என்ஜின் ரூம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. இது வந்துட்டு இன்னொரு எட்டிஸ்ஸு,
ரெண்டு எட்டிஸுக்கும் ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்று ஒன்று அதுக்காக கப்பலில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்க முடியாது, அதனால் வந்துட்டு சென்சார் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா, இப்போது எங்கேயாச்சும் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு காட்டும், இந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம போயிட்டு அந்த தீ அணைக்கலாம். அதுக்காக தான் இந்த இது. இது எதுக்காகனா, இது வந்துட்டு பிரிட்ஜ் நேவிகேஷன் வாட்டர் அலாம் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, இப்போது 12 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது அலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அலாமை நம்ம ரீசெட் பண்ணணும். இதனால் இப்போ தனியாக யாராச்சும் இங்கே மேலே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 12 நிமிஷத்துக்குள்ளே ரீசெட் பண்ணேன்னா இது வந்துட்டு இப்போ கேப்டன் கேபினில் போய் அடிக்கும். அந்த கேப்டன் கேபின்லேருந்து கேப்டன் வந்துட்டு வா பார்ப்பார், ஏதாச்சும் எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை தூங்கிட்டாங்கன்னா கூட வந்து பார்க்குறதுக்காக இந்த செட்டப், இந்த அலாம் செட்டப். இது பார்த்திங்கன்னா இது ஏஎஸ் ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கப்பல் பேர் தெரியும், அதை பற்றின தகவல் தெரியணும், அது எங்கே இருக்குது அப்படி இருக்குன்னா எங்கே இருக்குது, என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு, எங்கேருந்து போயிட்டுருக்கு அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்லேயே இப்போ கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னா, அந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்துட்டு இதிலேருந்து தான் வந்துட்டு ஃபீட் எடுக்கும். இதில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா, எப்படி போய் என்ன போயிட்டுருக்கு, எந்த இடத்துக்கு போகிறோம், ஜப்பானுக்கு போகிறோம், அப்புறம் எந்த டைமுக்கு போய் சேர்ப்போம், இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எத்தனை பேர் கப்பலில் இருக்காங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாமே அந்த சேட்டலைட்டுக்கு போய்ட்டு சேட்டலைட் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் கொடுத்துருக்கு.